ஆஸ்திரேலியா மற்றும் இங்கிலாந்து மண்ணிலும் நமது பந்து வீச்சாளர்களால் சாதிக்க முடியும் என்று இந்திய அணியின் வேல்பந்து வீச்சாளர் புவனேஸ்வர் குமார் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். தென்னாப்பிரிக்கா சுற்றுப்பயணத்தை இந்திய அணி வெற்றிகரமாக முடித்திருக்கிறது. டெஸ்ட் போட்டிகளில் 1-2 என்ற கணக்கில் தோல்வியை சந்தித்தாலும் ஒரு நாள் தொடரில் 5-1 என்ற கணக்கிலும் T20 தொடரில் 2-1 என்ற கணக்கிலும் இந்திய அணி வெற்றி வாகை சூடியது. பொதுவாக வெளிநாட்டு மண்ணில் இந்திய பந்து வீச்சாளர்கள் சிறப்பாக செயல்பட்டதில்லை என்ற விமர்சனம் இருந்து வந்தது. ஆனால் இந்த தொடரில் தென்னாப்பிரிக்கா பேட்ஸ்மேன்களுக்கு இந்திய பந்து வீச்சாளர்கள் கடும் நெருக்கடி கொடுத்தார்கள் என்றே கூறலாம். பல போட்டிகளில் பந்து வீச்சாளர்களின் சிறப்பான செயல்பாட்டாலேயே இந்திய அணி வென்றது. T20 தொடரில் தொடர் நாயகனாக ஜொலித்த புவனேஸ்வர் குமாரை இதற்கு உதாரணமாக சொல்லலாம். இது குறித்து பேசிய தென்னாப்பிரிக்கா அணியின் பயிற்சியாளர் ஓட்டிஸ் கிப்சன், இந்திய அணியின் புவனேஸ்வர் குமார் மற்றும் பும்ரா ஆகியோர் கடைசி ஓவர்களில் எங்கள் பேட்ஸ்மேன்களுக்கு கடும் நெருக்கடி கொடுத்தனர். அவர்கள் அனுபவம் வாய்ந்த பந்து வீச்சாளர்கள் என புகழ்ந்திருந்தார். இந்த நிலையில் தென்னாப்பிரிக்கா தொடர் குறித்து இந்திய அணியின் வேகப்பந்து வீச்சாளர் புவனேஸ்வர் குமார் பேசியிருக்கிறார். அவர் கூறுகையில், நாங்கள் பேராசை பிடித்தவர்கள் இல்லை, எங்களுக்கு இந்த 2 கோப்பைகள் போதும். அடுத்த முறை இங்கு வரும்போது 3 கோப்பைகளையும் வெல்ல முயற்சிப்போம். இந்த சுற்றுப்பயணம் மிகவும் சிறப்பாக அமைந்தது. குறிப்பாக டெஸ்ட் தொடர் 1-2 என்ற கணக்கில் அதை நாங்கள் இழந்திருந்தாலும் அந்த 2 போட்டிகளுமே நாம் வெற்றி பெற்றிருக்க வேண்டியவைதான். தொடரை 3-0 என்ற கணக்கில் அல்லது 2-1 என்ற கணக்கிலோ நாம் வெற்றி பெற்றிருக்கலாம். ஆனால் அது எங்களுக்கு தன்னம்பிக்கையை கொடுத்தது. ஆஸ்திரேலியா மற்றும் இங்கிலாந்து மண்ணில் சாதிக்க நாங்கள் தயாராகி விட்டோம் என்றார் புவனேஸ்வர் குமார். மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தமிழ் சேரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க.